அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்லோ பாய்சன் ஆட் பண்றோம். என்ன சார் ஸ்லோ பாய்சன்? ஸ்லோ பாய்சன் மீன்ஸ் ஒயிட் சுகர் ஆட் பண்றோம். இது காலங்காலமா வந்துருச்சு, நம்மளால மாத்தவே முடியல. ஸோ அதுக்காக நம்ம நிறுவனம் தயாரிச்சது ஐ காஃபி. சேஞ்ச் யுவர் காஃபி, சேஞ்ச் யுவர் லைஃப். நீங்க குடிக்கக்கூடிய ரெகுலர் டீ காஃபி பதிலாக இந்த காஃபி நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கிறலாம். ஆக்சுவலி இங்க எத்தனை பேர் நான் டயபெட்டிக், எனக்கு சுகர் இல்லை ஆக்சுவலி. ஸோ இந்த காஃபி ரெகுலராக குடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் 5 to 10 இயர்ஸ் டயபெட்டிக் வராமல் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ கை தூக்கல மேபி அப்பா அம்மாவுக்கு சுகர் யாருக்கு இருக்கு, அப்போ நம்ம ப்ரீ டயபெட்டிக் மேபி நமக்கு வர வாய்ப்பு இருக்கு, நம்மளும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட் டைப் 1 அண்ட் டைப் 2 யாருனாலும் எடுக்கலாம். டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட், லைஃப் லாங் இன்சுலின் எடுக்கணும், கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம காஃபி மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி. அது வந்து ஒரு பேக்கெட் பவுடர் 15 கிராம் வரும், 120 ml சுடு தண்ணி, வேற எதுவுமே அதில் மிக்ஸ் பண்ணல. தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிட்டு அந்த பவுடரை போட்டு ரெண்டு ஆத்தாத்தே அப்படியே கொடுத்துருக்கோம். அதில் மில்க்கும் கிடையாது, சுகரும் கிடையாது. அப்ப இதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய வைத்திய முறை ஆயுர்வேதா, ஆயுர்வேத தந்தை சரக மகரிஷி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சரக சங்கீதா ஓலச்சுடியில குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. என்னன்னா, ஏகநாயகன் ஒரு தாவரத்தோட வேரை பிடுங்கி தண்ணியில உர போட்டு காலையில குடிச்சா மதுமேகா நீரிழிவும் சரியாயிரும் ஆக்சுவலி. ஆனா அந்த வேறு டைரக்டா குடிச்சா கசாய மாதிரி இருக்கும், கசப்பு தோற்பு. இப்ப நீங்க குடிச்சதோட 100 மடங்கு இருக்கும் ஆக்சுவலி. அப்ப அந்த கசப்பு தோற்பு டேஸ்ட்டை மாத்த தான் நம்ம கர்நாடகா கூர் ரிஜன் காஃபி ஆட் பண்ணியிருக்கோம். நார்மல் காஃபில 3.0 கஃபைன் இருக்கும், இதுல வெறும் 1.2 தான். நம்ம காஃபி எத்தனை காஃபி குடிச்சாலும் கஃபைன் லெவல் கூடாது, பித்தம் கூடாது. என்ன பண்ணாது மேம், பித்தம் கூடாது. ஸோ உங்க பாடிக்கு என்ன நியூட்ரிஷன் வேணுமோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்ச மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான கஃபைன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் டேஸ்ட் மாறுறதுக்காக மட்டும்தான், வேற எந்த ரீசன் கிடையாது. அதுல எல்லாமே மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மில்க் பவுடருங்கிறது அனிமல் மில்க் கிடையாது, பிளான்ட் மில்க் ஆக்சுவலி. ஒயிட் கிட்னி பீன்ஸ், பீன்ஸ் பயரோட மில்க் பவுடர் ஆக்சுவலி. ஸோ இந்த மூணுமே சேர்ந்துதான் அந்த காஃபி 50 பேக்கெட் வரும். டெய்லி காலையில ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி. 25 டேஸ்ல டயபெட்டிக் ஓரியன்டா எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் அதுல இருந்து ரெக்கவரி ஆகலாம். ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க எடுக்கிற டேப்லெட் எதுவும் நிப்பாட்ட வேணாம், நீங்க எடுக்கிற டேப்லெட்டும் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே தான் அந்த காஃபி குடிக்கணும். செகண்ட் மந்த் உங்க இம்ப்ரூவ்மெண்ட் பிளட் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 50 to 100 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸ் படி டோசேஜ் நீங்க குறைக்க ஆரம்பிக்கலாம். 6 மாசத்துல டயபெட்டிக்ல இருந்து ரெக்கவரி ஆகலாம். அலோபதி ட்ரீட்மெண்ட் லைஃப் டைம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டயபெட்டிக்குங்கிறது நோய் கிடையாது, என்ன சார், குறைபாடு தான். நம்ம உடம்புல இருக்கிற கணையத்தோட செயல்பாடு அதிகரிச்சு இன்சுலின் சுரக்க வைக்கும். இதில் ஆல்ஃபா அமிலேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கு, இது பீட்டா செல்களை ஆக்டிவேட் பண்ணி இன்சுலினை செக்ரியேட் பண்ணும். இன்சுலின் சுரந்தாலே சுகர்ல இருந்து வெளியே வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் லட்சக்கணக்கான பேருக்கு பயன்பட்டு இருக்கு. ஸோ இதை ஐயா கிட்ட கொண்டு வரணும்னு நான் ஒரு 1 வருஷமா ட்ரை பண்ணேன். ஐயா கிட்ட கொண்டு வந்தோம், நிறைய பேர் கொடுத்து பயன்பட்டு இருக்கும்.